ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிக்கா தெரியுங்களா? ராமானுஜர், ராமானுஜர் திருக்கோஷ்டூர் குருநாதர்கிட்ட குரு இருக்கார அறிஞ்சிக்கிட்டு அவர்கிட்ட வந்து மந்திர தீட்சை வாங்கலாம் அப்படின்ட்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டூர் வர அங்கே இருக்கக்கூடிய அந்த குருநாதர்கிட்ட நம்பியார் நம்பிக்கிட்ட உபதேசம் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குருவிடம் ஒரு வருடம் பணி புரிந்தால் சேவை செய்தால்தான் மந்திர உபதேசம் பண்ணுவாங்க, நம்ம பணமாட்ட போயிட்டோம் அப்படிங்கிறார். 18 முறை நடந்து வந்திருக்கார் உபதேசம் வாங்கிறதுக்காக, ஆச்சுங்களா, 110 கிலோமீட்டர். அப்போ என்ன பண்ணுறாரு, அவருக்கு பரமபத மந்திரம், முக்தி மந்திரம், மோட்ச மந்திரம், சர்வ மங்கள மந்திரம் அப்படின்னு சொல்லி கேட்பது கொடுக்கூடிய மந்திரம், மெயின் பரமபத மந்திரம் அப்படின்னு, பரமபதம் இறைவனுடைய பாதத்தை அடையக்கூடிய மந்திரம். அதனால தான் வைகுண்ட ஏகாதசனைக்கு பரமபத சொர்க்க வாசல் நிற்கிறாங்க, அது பேர் பரமபத வாசல் பேர். இன்னொரு பேர் சொர்க்க வாசல் பேர் வச்சுக்கிறாங்க. இறைவன் பாதத்திலும் துகளாக ஆத்மா நம்ம வந்தோம், திருப்பி அந்த இறைவன் பாதம் போய் சேரணும். இதுதான் மனிதனுடைய மனித பிறப்போடு நோக்கம் லட்சியமாகும். அப்போ அந்த பரமபத மந்திரம் சொல்கிறார், இதை தெரிஞ்சு கொண்டு ஆஹா நான் கட்டுற மந்திரத்தை எல்லாரும் தெரியும் சொல்லி அந்த திருக்கோஷ்டூருக்குடைய மேலே ஏறி அந்த மந்திரம் இருக்கக்கூடிய வரத ராஜ பெருமாள்கிட்ட போய் மேலே ஏறி, நான் சௌமிக நரசிங்க பெருமாள்கிட்ட மேலே ஏறி அவரை மக்களை வர சொல்லி இந்த மந்திரத்தை கேட்டேன்னு சொல்கிறார். இந்த மந்திரத்தை யாருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, உபதேசம் தலைவடி செத்து போயிடுன்னு சொல்கிறார். பாருங்க, அப்போ இந்த மந்திரத்தை 4 பேர் எல்லாத்தையும் மக்களை வர சொல்லி என் குருநாதர் சொல்லியிருக்காரு, இந்த மந்திரம் நீங்களாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்கிறாரு. இந்த விஷயம் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த விஷயம் குருநாதர் தெரியுது, ஏன்டா அப்படி சாப்பிட்டுங்கிறாரு. நான் செத்தாமல் பரவாயில்ல, நான் ஒரு ஆள் இது அனுபவி கூட உலக மக்கள் அனைவரும் அடிக்கிட்டுங்கிறாரு, விஷயம் சாப்பிட்டு நீக்கினார். அதுபோல் ஒரு மந்திரம் கற்பது என்பது குரு சிஷ்ய தத்துவத்தில் தான் வர வேண்டும், ஒரு புக்கை படித்து சொல்வதல்ல. இப்போ சிவாக்கிய புக்கை படித்து சிவாக்கிய குரு என்று நினைத்து கொண்டு மந்திரம் சொல்ல வேலை செய்யாது. அகத்தியம் தான் என் குருநாதர் என்று அவங்க எழுதி வச்ச மந்திரத்தை பார்த்து சொல்கிறது வேலை செய்யாது. போகர் தான் என் குருநாதர் என்று வள்ளலாதான் குருநாதர் என்று புக்கை படித்து மந்திரம் எந்த மந்திரம் வேலை செய்யாது. ஆத்ம திருப்தி தான் கிடைக்குமே ஒழிய அந்த மந்திரத்தோட மகிமை உங்களுக்கு வேலை செய்யாது, செய்யாது, செய்யாது. உண்மை என் குரு ஆதிநாத மகரிஷியுடைய குரு ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் மூவாய் ஒளிதியிருக்கிறார். என் குரு இன்று வரை 70 வயது 80 வயது ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் அவரிடம் அன்பால் கற்று மந்திரத்தை சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. குரு சிஷ்ய தத்துவத்தில் வாழடி வாழையாக வந்த சித்தர் மரம் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அந்த மரபுலத்தை வந்து தான் சொல்லித்தரும். எனக்கு எந்த விதமான ஞானமே எனக்கு ஞானமாக்குறது எனக்கு தெரியாது, சாதாரண உழைப்பாளி தான், 21 உழைப்பாளி குரு விஷயம் கற்றுக்கிட்டேன், இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும். நானும் அனுபவித்து விட்டு அன்றாக இருக்கிறேன், இதை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதை பற்றி உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். இப்படிதான் உங்களுக்கு இப்போ ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, இதெல்லாம் வந்து 1% தான் வேலை செய்யும். முறப்படி ஒரு குரு மந்திர உபதேசம் செய்து காதலில் சொல்லுவாங்க. அந்த குரு சொல்லும் பொழுது மந்திரம் சொல்லும் பொழுது குருவை குரு பரம்பரை வணங்க வேண்டும். அந்த மந்திரத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கணும், எப்படி போகணும், எங்கே எந்தெந்த இடத்துல முடிக்கணும், எந்த முகத்தை வைக்கணும், எப்படி சத்தம் போட்டு சொல்லணும், இந்த மெத்தடில் சொன்னால் தான் உங்களுக்கு மந்திரம் வேலை செய்யும். எந்த ஒரு மந்திரமும் சத்தம் போட்டு சொல்லுவார். இந்த மந்திரத்தை மனதை அடங்க செய்து உள்முகமாக சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு உடம்பு பணசக்தி கொடுக்கக்கூடிய உடம்பாக, பண ஈர்ப்பு உடம்பாக மாறும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். இந்த மந்திரம் எங்கே சொல்லப்படுகிறதோ அந்த இடம் பரிசுத்தமாகும். இதான் சர்வமங்கள மந்திரம், பரமபத மந்திரம், முக்தி மந்திரம், அஷ்டைசு மந்திரம், அஷ்டைசு கொடுக்கக்கூடிய மந்திரம்னு பேருங்க. சகல சௌபாக்கியம். இந்த மந்திரம் ஆதிநாத வாசிய பயிற்சி வித்தையில் மந்திர உபதேசம் கற்றுத்தரப்படுகிறது குரு சிஷிய தத்துவத்தில். மேலும் கரு குருசக்தி மையம் 790 463 80 71 சகல சௌபாக்கியம் பெறுகிறார்.